ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து சனி பெயர்ச்சி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ராசி வந்து மிதுன ராசி. ஸோ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், கடந்த 2.5 வருடங்களாக சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு கண்ட சனியாக இருந்தார். தனுசு ராசியில் சனி இருந்தது இல்லையா? ஸோ இப்போ சனி பகவான் வந்து 8ஆம் இடம், அதாவது மகரத்துக்கு போகிறாரு. இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டம சனியாக இப்போ மாறுறாரு. ஸோ இந்த அஷ்டம சனியில் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதுவும் மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து ஒரு பொது பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அஷ்டம சனி, சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்தாலே அது அஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அஷ்டம சனியில் வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது உடனே பிரிவினையோ இல்லை வந்து ஒரு சண்டை அப்படிங்கிறது இல்லை, சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடியோ இல்லை எந்த ஒரு செயல்லையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கணும் அல்லது கல்யாணம் பண்ணணும், ஒரு பெரிய செலவு செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு செயல்படுங்க. இந்த அஷ்டம சனி இந்த மிதுனத்துக்கு என்ன மாதிரியான இந்த சனி பெயர்ச்சியில் ஒரு கஷ்டங்கள் நேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு இழப்பு, உங்கள் பொருளாதாரத்தை இழக்கலாம், இல்லை உங்க வந்து நீங்கள் ரொம்ப நேசித்தவங்களை வந்து இழக்கலாம். ஸோ காதலர்கள், மிதுன ராசியில் இருக்கக்கூடிய காதலர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சின்ன விஷயத்தை கூட பெருசுபடுத்துனீங்கன்னா அது பிரிவினையில் போய் முடிஞ்சிடும். அதனால் கணவன் மனைவி உறவு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், காதலர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகள், இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் யோசிச்சுட்டு செயல்படுவது நல்லது. அடுத்தது வந்து இந்த அஷ்டம சனியில் இழப்புகள் அப்படின்னு சொல்லும்போது பொருளை வந்து இழப்பது. ஸோ வெளியூர் போகும் பொழுதோ அல்லது எங்கேயாவது நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய உடைமைகளை வந்து பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களையும் காணாமல் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ அஷ்டம சனி அப்படிங்கிறச்சே ஏதாவது ஒரு இழப்பு. அதே மாதிரி வாகனத்தில் போகும் பொழுது கவனம் தேவை. எங்கேயாவது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகலாம், அதில் காலில் அடிபடலாம், இல்லை காலில் இருக்கக்கூடிய எலும்புகள் முறிவுகள் வந்து ஏற்படலாம். இதெல்லாம் வந்து இழப்புகள் அப்படின்னு பேர். ஸோ அந்த இழப்பு அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் இருக்கலாம், சில பேருக்கு வந்து அது இந்த மாதிரியான விபத்துகளில் வந்து ஏதாவது ஒரு சேதங்கள் ஏற்படலாம். குறிப்பாக உங்கள் மிதுன ராசிக்கு வந்து உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கூட பிறந்தவர்களோ, சகோதர சகோதரிகளோ, உறவினர்களோ, வயதானவர்கள் யாராவது வீட்டில் வந்து ரொம்ப முடியாமல் இருந்தாங்கன்னா அவர்களுடைய இழப்புகள் வந்து நேரிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து அடுத்த 2 வருடத்திற்கு இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் இருப்பதனாலும், கொஞ்சம் அவங்களுக்கு வயசானவங்க உடம்பு முடியல அப்படிங்கும்பொழுது அந்த இழப்புகள் வந்து வரலாம். அதனால் இழப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு விதத்துலேயும் இருக்கும். ஸோ இந்த அஷ்டம சனியில் வந்து நம்ம அதை எதிர்பார்க்கலாம். இப்போ பெண்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிச்சயமாக ஏதாவது பரிகாரம் பண்ணணும், அதுவும் திருமணம் நிச்சயம் பண்ணியிருந்தால். ஸோ இந்த உங்களுடைய குழந்தைகள் வந்து மிதுன ராசியாக திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாங்கன்னா, திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் திருமணத்திற்கு முன்னாடி நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறது நல்லது. ஏன்னா அஷ்டம சனியில் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு மனிதனுடைய ஆயுளை பற்றி சொல்கிறது. ஸோ அந்த 8ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது ஒரு திருமங்கல்ய தாரணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு கோச்சார ரீதியாக உங்களோட ஜாதகத்துலேயும் உங்களுடைய ராகு சரியில்லை, குரு சரியில்லை அப்படிங்கும் பொழுது அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு நீடித்த தாம்பத்தியம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதனால் இந்த அஷ்டம சனியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பெண்கள் இருந்தீங்கன்னா பரிகாரங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஜாதக விதத்தில் வந்து வித்தியாசப்படும், மாறுபடும். அதனால் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பரிகாரம் பண்ணுறது நல்லது. அடுத்தது பெண்களுக்கு வந்து தன்னுடைய பிறந்த வீடுகளால் ஏதாவது ஒரு சகோதர சகோதரிகளினால் மன கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த பெண்கள் வந்து ஒரு சொத்து விவகாரத்தை பேசணும் அப்படின்னு சொன்னால் சில நாட்கள் தள்ளி போடுவது நல்லது. அது 6 மாதமாக இருக்கலாம், இல்லை 1 வருட காலமாக இருக்கலாம்.
உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா குடும்பத்திலிருந்து பிரிவினை அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் எட்டாம் இடத்தில் சனி வருவதனால். ஸோ இந்த பிரிவினையை நீங்கள் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஏன்னா பதவி உயர்வுடன் உங்களுக்கு ஒரு உத்தியோக உயர்வுடன் சம்பள உயர்வு இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு இடமாற்றம் வரும். ஸோ அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது குடும்பத்தை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் தான் இருக்குமே தவிர மற்ற எல்லா விதத்திலையும் அது உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும். அடுத்தது படிக்கும் குழந்தைகள். குழந்தைகளுக்கு எட்டாம் இடத்துல சனி வந்து எந்த விதத்தில் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விதத்திலும் அவர்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதனால் ஐயோ அஷ்டம சனி வந்துருச்சு என் குழந்தைக்கு அதனால் படிப்புக்கு வந்து எதாவது வருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம். நல்லா படிக்க சொல்லுங்கள். அதே மாதிரி எக்ஸாம் போகும்போதும் இந்த சனியை பற்றியெல்லாம் பேசாமல் குரு பகவானை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதலாம். 10th 12th இருக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு உத்தியோகத்தில் வந்து எதிர்பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடல் தாண்டி போகக்கூடிய யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்நிய நாட்டில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது வந்து விளையாட்டுத்துறை நம்ம எடுத்துட்டோம்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புத பகவானினுடைய அனுகிரகம் வந்து ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ஸோ புத பகவான் அனுகிரகம் நல்லா இருந்ததுன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் நல்லா பேரும் புகழும் வாங்குவதற்கு இந்த அஷ்டம சனியில் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். அடுத்தது வீடு வாங்கிறதோ அல்லது மாற்றுவதோ இல்லை வாகனம் வாங்குவது மாற்றுவது இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே மாதிரி இதை ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தினுடைய கடைசியில் அதாவது 2020 டிசம்பருக்கு மேலே நீங்கள் வந்து அதுக்கான பிளான்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ வாகனம் மாற்றுவது வீடு வாங்கிறது விற்கிறது வாகனம் விற்கிறது இது எல்லாமே வந்து 2020 டிசம்பருக்கு மேலே உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை வந்து கொடுக்கும். அப்புறம் வந்து இந்த திருமண விஷயத்தில் நம்ம வந்து திருவாதிரை நட்சத்திரம் சொன்னோம் இல்லையா, மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூசம் இந்த ரெண்டு நட்சத்திரமும் மிதுனத்தில் வரக்கூடியது தான். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனியில் வந்து குறிப்பாக ஆண்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம் வந்து ஆண்களுக்கு வந்து ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால் மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அதுவும் ஆண்கள் வந்து குறிப்பாக பரிகாரம் பண்ணிக்கோங்க. ஸோ தன்வந்திரி ஹோமம் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில், இல்லை ஒரு நவகிரக ஹோமம் பண்ணலாம், சுதர்சன ஹோமம் பண்ணலாம். இது என்ன மாதிரியான உடல் உபாதைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டிப்ரெஷன் வரலாம். மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த டிப்ரெஷன் வந்து கணவனோ அல்லது மனைவியோ அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இல்லை உங்கள் தங்கச்சி ஹஸ்பண்டு அவங்களுக்கான லைஃப்னா பிரச்சனைனால உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரி குடும்ப உறவினர்களினால் வரக்கூடிய மன சோர்வும் மன உளைச்சலும் உங்களுக்கு அதிகம் ஏற்படும். ஸோ இதற்கு நீங்கள் வந்து ஒரு நவகிரக ஹோமமோ அல்லது சுதர்சன ஹோமமோ இல்லை தன்வந்திரி ஹோமமோ நீங்கள் வீட்டில் பண்ணிக்கோங்க. இது அடுத்த 2 வருஷத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். மற்றபடி பொதுவாக மிதுன ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து சனிக்கிழமை தோறும் துளசி அர்ச்சனை செய்து நீங்கள் வந்து அபிஷேகத்திற்கு தேன் வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப ஒரு சிறந்த பரிகாரமாகும். ஸோ இது 2 வருஷத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானினுடைய பிடியிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஸோ ஆஞ்சநேயர் வந்து இந்த சனி பகவானுக்கு ஒரு மிகச்சிறந்த கடவுள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசி நேயர்கள் அதுவும் அஷ்டம சனியில் இருக்கீங்க இல்லையா, ஸோ ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை அல்லது வெற்றிலை மாலை சாற்றை அர்ச்சனை செய்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுப்பார். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு சனி மட்டும் 8ஆம் இடத்தில் இருக்கிறாரு, ஆனால் குரு பகவானும் கேத்து பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசியில் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் குறிப்பாக இந்த மிதுனத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது வந்து உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கணவன் மனைவிக்கு இடையிலேயும் மற்றபடி உங்களுடைய பெரியவர்கள் வீட்டில் யாராவது பெரியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறை செலுத்த வேண்டும். இது அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதைகள் மற்றும் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்திலிருந்து வரக்கூடியது தான். மிதுன ராசி நேயர்கள் இந்த அடுத்த 2 வருடங்களுக்கு ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் பிரார்த்தனை செய்தால் அஷ்டம சனி பிடியிலிருந்து அவர்கள் வெளிவரலாம்.